ஆடிஷன் சிறுகதை. எழுதியவர் செந்தில் ஜெகந்நாதன். வழங்குபவர் ஃபாத்திமா பாபு. அறை முழுவதும் குழந்தைகள். அத்தனை குழந்தைகளை ஒரே இடத்தில் பார்க்கும்போது நந்தனின் கண்கள் அகல விரிந்து ஆச்சரியத்தில் மலர்ந்தன. எல்லாமே பெண் குழந்தைகள். 3 வயதிலிருந்து 5 வயது மதிக்கத்தக்கவர்களாக இருந்தனர். அவன் மடிக்கணினி வைத்து எழுதும் மேஜையில், அலமாரியில், நாற்காலியில், சிதறிக் கிடந்த புத்தகங்களின் நடுவில், சமையல் அறையில், சிலிண்டரின் மேல் என எங்கும் குழந்தைகள். அறை முழுவதும் மலர்வனமாகிவிட்டதைப் போல பூமணமாய்க் கமழ்ந்தது. அவனை எதுவோ அழுத்துவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. கைகள், கால்கள், உடல் என அவன் மீது குழந்தைகள் ஏற ஆரம்பித்தனர். ஒரே நேரத்தில் அத்தனை பேரின் எடையும் மூச்சு திணறச் செய்ய முகத்தை உதறி எழுந்தான். அவன் மேல் படுத்திருந்த பூனைக்குட்டி பயந்து மேஜை மேல் தாவி ஏறியது. கண்களை நன்றாக கசக்கி தேய்த்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அறையில் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. நிம்மதி நெடுமூச்சாகி வந்தது நந்தனுக்கு. கனவை நினைத்து மெலிதாக சிரித்துக் கொண்டான். 32 வயதாகிவிட்டது. இந்நேரம் திருமணமாகி இருந்தால் குழந்தைகள் இருந்திருக்கும் என்ற ஆழ்மன ஏக்கமோ, இப்போது வேலை செய்து கொண்டிருக்கும் படத்தில் ஒரு பிரதான பாத்திரத்தில் நடிக்க குழந்தைகள் தேர்வு நடக்கிறது. நந்தன் தான் குழந்தைகளை தேர்வு செய்து கொண்டிருக்கிறான். அது பற்றிய உள்ளுணர்வின் வெளிப்பாடோ, அல்லது வழியில் கண்ட முன்னறிமுகம் இல்லாத ஏதோ ஒரு குழந்தையின் புன்னகை துளியோ கனவில் குழந்தைகள் வந்ததன் காரணத்தை சிந்தித்தவனை கலைத்தது. அலைபேசி அழைப்பு. அசிஸ்டன்ட் கேமராமேன் பாலாஜி அழைத்தான். தலைவா, இன்னைக்கு ஆடிஷன் எத்தனை மணிக்கு? ஏன் தலைவா, நேத்து போலவே 9 மணிக்கு தான். இல்ல, 8:45 ஆயிடுச்சு. நீங்க இன்னும் ஆபீஸ் வரலையே, அதான் கேட்டேன். ஒரு கணம் உடல் அதிர்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து அலைபேசியை பார்த்தான் நந்தன். 8:45. சாரி தலைவா, 10 நிமிஷத்துல ஆபீஸ் வந்துடுவேன். உடல் முழுக்க ரப்பரால் ஆகிவிட்டதைப் போல துள்ளி கொண்டு கிளம்பி அடுத்த 7 நிமிடத்தில் பைக் கிக்கரை உதைத்தான். சரியாக 9 மணிக்கெல்லாம் அலுவலகத்தில் இருந்தான். நடிகர்கள் தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியான நாளிலிருந்தே ஏகப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களிடமிருந்து போன் வந்த வண்ணம் இருந்தது. நிறைய குழந்தைகள் ஆர்வமாய் அலுவலகத்திற்கு வந்தார்கள். 2 நாட்களில் 150க்கும் அதிகமான குழந்தைகளை பார்த்திருந்தாலும் இயக்குனர் எதிர்பார்ப்பதைப் போல ஒரு குழந்தை கிடைக்கவில்லை. கதாபாத்திரங்களை உருவாக்கியவர் என்ற வகையில் அதன் அகத்தன்மையை அறிந்தவர் அவரே. நன்றாக நடித்தவர்கள் என்று நந்தன் தெரிவு செய்து வைத்திருந்த பட்டியலில் உள்ள குழந்தைகளின் நடிப்பு காணொலிகளை பார்க்கும்போது தமிழ் முகமாக இல்லை, குட்டைமுடியாக இருக்கிறது. கண்களில் தெய்வீகத்தன்மை வேண்டும், அறியாமையில்லை என ஒவ்வொரு வீடியோவிலும் அவர் நினைத்து வைத்திருக்கும் ஏதோ ஒன்று இல்லாமல் இருந்தது. நேர்முகத்திற்கு வந்த ஒரு முகத்திலும் அவர் நிலை கொள்ளவில்லை. அலுவலகம் முழுக்க இன்றும் குழந்தைகள் நிறைந்திருந்தனர். இன்று வீட்டில் கண்ட கனவின் நீட்சிதான் இங்கே காணும் குழந்தைகளோ என்று நினைத்தவன் கனவில் கண்ட குழந்தைகளின் முகங்களை வந்திருந்த முகங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தான். குட்டி குட்டி தேவதைகளாக பல வண்ண மிட்டாய்களுக்கு கை கால் முளைத்ததைப் போல இருந்த ஒவ்வொரு குழந்தையையும் வரிசையாக பார்த்து புன்னகை செய்து கொண்டே வந்தான் நந்தன். மாடிப்படி சுவருக்கு பின்புறம் நின்றிருந்த குழந்தை பனிக்குல்லா அணிந்து கையில் சாக்லேட் பிசுப்புசுப்புடன் வாயோரத்தில் சாக்லேட் துணுக்கு ஒட்டி இருக்க மருண்ட விழிகளுடன் இருந்தது. நந்தனுக்கு அந்த குழந்தையின் முகம் ஏற்கனவே அறிமுகமானதைப் போல் இருந்தது. அச்சிறு கண்கள் எங்கோ பார்த்த ஞாபகமாக இருந்தது. இன்று காலை கனவில் வந்த குழந்தையில் ஒன்றா, அல்லது வேறெங்கேனும் பார்த்திருக்கிறேனா என்றெல்லாம் யோசித்தபடியே அந்த குழந்தையின் உயரத்திற்கு மண்டியிட்டு அமர்ந்தார். பாப்பா பேர் என்ன? மை நேம் இஸ் ஆதிதா என்றது குழந்தை. ஓஹோ, ஆதிராவா? பாப்பா யார் கூட வந்தீங்க? அம்மி கூட வந்துடிக்க. சற்று தொலைவில் திரும்பி நின்று போன் பேசிக் கொண்டிருந்தார் ஒரு பெண்மணி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? தலை சாய்த்து அவன் கேட்டவுடன்,
எனக்கு ஆக்ட் பண்ணிட்டு இன்டர்ஸ்ட் இருக்கு, ஸ்கூல் ட்ராமா நடிச்சிட்டு இருக்கேன் என்றது. குழந்தைக்கு ரா உச்சரிப்பில் வரவில்லை. அது மழலை குரலுக்கு மேலும் அழகு சேர்த்தது. இந்த வயதில் தனக்கு எது வேண்டும் என்று இந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு சொல்ல தெரிந்திருக்கிறது. ஆனால் தான் உதவி இயக்குநராக விரும்புவதை அப்பாவிடம் சொல்ல வருடக்கணக்கில் தயங்கியதை நினைத்துக் கொண்டான் நந்தன். நந்தன் சார், தோளை தட்டிய குரலை கேட்டு திரும்பி பார்த்தான். ஒரு அம்மா தன் குழந்தையோடு நின்று கொண்டிருந்தார். அவர்கள் நேற்றைய நடிப்பு தேர்வுக்கு வந்திருந்தவர்கள். அந்த அம்மா அவன் அருகில் வந்து, நந்தன் சார், பாப்பா செலக்ட் ஆயிட்டாளா என்று ஆவலுடன் கேட்டாள். அவரின் குழந்தை வந்திருந்த மற்ற குழந்தைகளை வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தது. இல்லைங்க, டைரக்டர் இன்னும் பார்க்கல, அவர் பார்த்துட்டார்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். இவ அப்பா இறந்துட்டாரு, இப்ப செகண்ட் மேரேஜ் பண்ணவர்கிட்டயும் பிரச்சனை ஆயிடுச்சு, கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சார். இவளுக்கு வாய்ப்பு கிடைச்சாதான் சென்னையில இருக்க முடியும், இல்லனா ஊருக்கே போயிட வேண்டியதுதான் சார் என்று உடைந்து போய் சொன்னார். நந்தன் அவருக்கு என்ன பதில் கூறுவதென புரியாமல், செலக்ட் ஆனா கால் பண்ணுவாங்க மேடம் என்று அந்த இடத்திலிருந்து நீங்கினான். குழந்தைகளின் சத்தம் சினிமா அலுவலகத்தை பள்ளிக்கூடத்தை போல ஆக்கியிருந்தது. தன் பள்ளிக்கூடத்து மதிய உணவு இடைவேளை நினைவுக்கு வந்தது நந்தனுக்கு. திடீரென உணவு மனம். ஒரு அம்மா தன் குழந்தைக்கு இட்லியை பிட்டு ஊட்டிவிட்டு கொண்டிருந்தாள். அதை பார்த்தபடியே வந்தபோதுதான் தான் காலையில் சாப்பிடவில்லை என்பது நந்தனுக்கு உரைத்தது. ஏராளமாக ஒப்பனை செய்து கொண்டிருந்த ஒரு குழந்தை சாக்லேட்டை பிரித்து தரச் சொல்லி தன் அம்மாவிடம் அழுது கொண்டிருந்தது. நந்தன் அருகில் சென்றதும் அந்த அம்மா அப்போதுதான் உருவாக்கப்பட்ட ரெடிமேட் புன்னகையை முகத்தில் வரவழைத்தாள். அருகில் நின்று கொண்டிருந்த தன் பெண்ணிடம், பப்பிமா அங்கிட்ட டயலாக் சொல்லுங்க. எதிர்பாரா கணத்தில் திடீரென மின்சாரம் வந்தவுடன் ஒலிக்கும் ரேடியோவை போல, ஹே, நல்லவனா இருந்தா பணக்காரன் ஆக முடியாது, அதான் பணக்காரன் ஆயிட்டு நல்லவனா ஆயிக்கிற, சாவிடா என்று வசனம் பேசிக்கொண்டே விரலை துப்பாக்கி போல நந்தனை நோக்கி கை நீட்டி பேசியது அந்த பெண். வசனம் முடிந்ததும் திரும்ப குழந்தையாகி தாயின் முகத்தை பார்த்தது. நந்தன் முகத்தில் எந்த பாவனையையும் காட்டிவிடக் கூடாது என்று தீர்மானமாக நின்று கொண்டிருந்தான். அங்கிள்க்கு ஹேண்ட்ஷேக் கொடுத்து நேம் சொல்லுங்க என்றார் அதன் அம்மா. குழந்தைத்தனமே இல்லாமல் வெடுக்கென கையை அவன் முன் உயர்த்தி நீட்டியது. நந்தன் கை கொடுத்து திரும்பினான். ரத்தம் குடித்தது போல் இருந்த உதட்டை பிளந்து காவி பற்கள் தெரிய சிரித்தார் அக்குழந்தையின் அம்மா. குழந்தை இன்னும் ஒரு அடி வளர்ந்தால் ஹீரோயின் ஆக்கிவிட துடிக்கும் உத்வேகம் தெரிந்தது அவரின் முகத்தில். குழந்தைகளை குழந்தைகளாக வளரவிடாமல், இயல்பான புனிதமான அறியாமையுடன் இருக்க விடாமல், அவர்களை தொழில்முறை நடிகர்களாக ஆக்கிவிட துடிக்கும் பெற்றோர்கள் மீது நந்தனுக்கு கோபமாக வந்தது. பார்வையாளர்களுக்காக பழக்கப்படுத்தப்படும் விலங்கு குட்டிகளைப் போல அங்கே நடிப்பதற்காக அழைத்து வரப்பட்ட குழந்தைகளையெல்லாம் ஒவ்வொன்றாய் பார்த்துவிட்டு நடிப்பு தேர்வு அறைக்குள் நுழைந்தான் நந்தன். கேமராமேன் பாலாஜி கோணமெல்லாம் தயார் செய்துவிட்டு குழந்தைகளை வரச் சொல்லலாம் என்பது போல் ஆபீஸ் பையனிடம் சைகை செய்தான். நந்தன் மிகுந்த உற்சாகத்துடன் தயாரானான். குழந்தைகள் பேசி நடிக்க வேண்டிய வசனங்களை பிரதி எடுத்து வைத்திருந்த தாளை பார்த்து குழந்தையைப் போல தன்னை கற்பனை செய்து கொண்டு ஒருமுறை தனக்குள் பேசி பார்த்தார். கண்களில் நட்சத்திரம் ஒளிர சிரித்த முகத்தோடு வரும் குழந்தைகள் ஒவ்வொருவரிடமும் பேசி அவர்களாகவே நடனமாடவோ பாடல் பாடவோ சொல்லி அவர்களுக்கு அச்சூழலை எளிதாக்கிவிட்டு வசனங்களை கொடுத்து நடிக்க வைத்தான் நந்தன். நேரம் போனது தெரியாமல் 20 குழந்தைகளுக்கு மேல் அன்று கடந்திருந்தார்கள். பட்டு நூல் கண்டால் தட்டியதைப் போல வந்த கதவு ஒலியை தொடர்ந்து எக்ஸ்கியூஸ் மீயோடு அறைக்குள்ளே வந்த பெண்ணை பார்த்தவுடன் நந்தனின் விழிகள் விரிந்து உருண்டு மருண்டு நிலைக்குத்தி நின்றன. தினசரி 24 மணி நேரத்தில் தூங்கும் நேரம் தவிர எப்போதும் நினைவில் இருப்பவளை 6 வருடம் கழித்து நேரில் பார்த்த நந்தனுக்கு எதிர்பாராத நேரத்தில் கழுத்தை இறுக்கி பிடித்தது போல உடல் முழுவதும் பாய்ந்த அதிர்ச்சியில்
சூழல் மறந்து கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. பாலாஜி தான் அந்த கணத்தை சொல்லெறிந்து தெளிய வைத்தான். தலைவரே ரெடியா? ரெடி தலைவரே. வெளியில் பார்த்த ரா உச்சரிக்க வராத குழந்தை. திரும்பி நின்று போன் பேசிக் கொண்டிருந்தவள் இவள்தானா? உள்ளுணர்வு அப்போதே கவனிக்க தவறியது ஏமாற்றமாக இருந்தது நந்தனுக்கு. சமநிலையில் உள்ளதைப் போல முகத்தை வைத்துக் கொண்டு அவளை நோக்காமல், பேர் சொல்லுங்க என்றான். அவள் வாய் திறந்து சொல்வதற்கு முன்பாகவே அனிதா என்று எழுதிவிட்டு அதை அடித்தான். மேலிருந்து அப்போதுதான் கீழே குதித்ததைப் போல தற்சமய சிந்தனைக்கு வந்தவனாய் குழந்தையை பார்த்து, பாப்பா பேர் என்ன என்று கேட்டான். ஆதித்தா என்றது குழந்தை. விரல் நுனைகளால் கன்னத்தை கிள்ளுவதைப் போல பாவனை செய்தான். உண்மையில் கை நடுங்குவதைப் போல இருந்ததை உணர்ந்தவனாய் கையை பின்னே இழுத்து கொண்டான். ஆதிரா செல்லோ, என்ன பண்ண போறீங்க நீங்க? உங்களுக்கு தான் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்களே. அவன் அப்படி கேட்டதும் அனிதா சடாரென அவனை நேர்கொண்டு பார்த்தாள். குழந்தை எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்தபடியே மௌனமாக நின்றிருந்தது. பாட்டு ஏதாவது பாடுறீங்களா இல்லனா ரைம்ஸ்? குழந்தை முகத்தை உயர்த்தி விட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அவள் அவனை பார்த்தபடியே குழந்தையிடம் எதையோ சொல்ல வந்து வாயை திறந்து மூடிக்கொண்டாள். அவன் எழுதி அடித்த தன் பெயரையே பார்த்தாள். வெளியே நன்றாக பேசிய குழந்தை உள்ளே வந்தவுடன் அடைக்கப்பட்ட அறை, ஏசி சத்தம், கேமரா, பாலாஜி கூடவே தான் என இவையெல்லாம் தான் குழந்தையின் மௌனத்திற்கும் தயக்கத்திற்கும் காரணம் என்பதை உணர்ந்தவனாய் குழந்தை முன் மண்டியிட்டு சட்டைப்பையிலிருந்து சாக்லேட் ஒன்றை எடுத்து குழந்தையின் முன் நீட்டினான். குழந்தை உடனே தன் அம்மாவை பார்த்தது. அனிதா, வாங்கிக்கோ என்பதைப் போல கண்ணால் சைகை செய்தவுடன் வாங்கிக் கொண்டது. குழந்தை சாக்லேட் சாப்பிட்டு முடிக்கும் வரை அமைதியாக இருந்தான் நந்தன். சாப்பிட்டு முடித்தவுடன், இப்ப சொல்லுங்க பாப்பா, பாட்டு பாடுறீங்களா டான்ஸ் ஆடுறீங்களா? பாட்டு பாடுடே என்று பாதியாக உடைந்த பல் தெரிய, நீ பார்த்த பாவை கொடு நந்தி என பாடத் தொடங்கியது குழந்தை. தனக்கு மிகவும் பிடித்த அந்த பாடலை குழந்தை பாடிக்கொண்டிருக்கும் போது இதே பாடலை அனிதா முதன்முறையாக தன்னிடம் பாடி காட்டிய வாய்ஸ் ஓவர் கேட்டது நந்தனுக்கு. அப்படின்னா இந்த பாட்டை அடிக்கடி அவ கேட்டுக்கிட்டே இருந்திருக்கணும் என்பதை தனக்குள் சொல்லிக் கொண்டவன் குழப்பமும் தயக்கமும் சமமாக கலந்து அனிதாவின் முகத்தை பார்த்தான். அனிதா அகலாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அவள் பார்வை கத்தியிலிருந்து தலையை திருப்பிக் கொண்டான் நந்தன். ஆதிரா செல்லும், இப்போ நான் ஒரு கான்செப்ட் சொல்லுவேனா, அதை நீங்க நடிச்சு காட்டுறீங்களா என்று வயிற்றுக்குள் சென்று விழுந்து கிடந்த குரலை தொண்டைக்குள் சிரமப்பட்டு வரவழைத்து சொன்னான். அனிதா குழந்தையை ஒரு கண்ணும் அவனை அடுத்த கண்ணுமாக பார்த்து கொண்டிருந்தாள். நீங்க இப்படி சேர்ல உட்காந்துக்கோங்க மேடம். பாலாஜி சொன்னதும் அவள் தயங்கியபடியே உட்கார்ந்தாள். தான் சொல்ல மறந்துவிட்டதை எண்ணி உட்கார் என்பதாக அவளை நோக்கினான் நந்தன். குழந்தைக்கு வசனத்தை சொல்லிக் கொடுத்தான். ஆதிரா கழுத்தில் கிடந்த செயினை விரல்களால் உருட்டியபடி பார்வையை சுவர்களின் மேலே ஓடவிட்டு என்னவோ யோசனை செய்வது போல பாவனை செய்தது. நந்தன் தன் கண்முன்னே நிற்பது அனிமேஷனில் செய்த அனிதாவின் மினியேச்சரோ என்பதைப் போல ஆச்சரியத்தில் சிலிர்த்தான். சிட்டுக்குருவி மெல்ல தலை திருப்பி சத்தம் வந்த திசையை பார்ப்பதை போன்ற குழந்தையின் மெனக்கெடலற்ற சிறு சிறு அசைவுகளில் அவன் அனிதாவையே உணர்ந்தான். எரியும் சுடரை நோக்கி நீண்டிருந்த மத்தாப்பு திடீரென ஒளியை சிதற விடுவதைப் போல மௌனமான யோசனையிலிருந்த குழந்தை சட்டென்று படபடவென வசனங்களை பேசியது. சில நொடிகளில் பல பாவனைகளை வார்த்தைக்கு வார்த்தை குழந்தை மாற்றிக்கொண்டே இருந்தது. பேசிக்கொண்டே வந்த குழந்தை கடைசி சில வரிகள் மறந்துவிட மனதுக்குள் வீழ்படிவன தங்கிய வார்த்தையையே திரும்ப திரும்ப சொல்லியது. குழந்தை தயங்கியதும் அதே வசனத்தை வாய்க்குள் முணுமுணுத்து அனிதா பாவனைகள் செய்து கொண்டிருந்தாள். தனக்கு தோன்றிய வார்த்தைகளை போட்டு ஒரு வழியாக நடித்து முடித்தது குழந்தை. முடித்தவுடன் கேமராவை நோக்கி, மை நேம் இஸ் ஆதிரா,
ஐ எம் 4 years old, மை போன் நம்பர் என்று ஒரு நம்பரை சொன்னது. அதை குறித்து கொண்ட நந்தனுக்கு அனிச்சையாய் அவன் கல்லூரி படிக்கும் போதே மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும் பேருந்துக்குள்ளிருந்து அனிதா அவளது போன் நம்பரை சொன்ன காட்சி மண்டைக்குள் ஓடியது. அனிதா தேங்க்ஸ் என கடுகுக்குள் கடலை புகுத்தியதைப் போல ஒற்றை மொட்டு வார்த்தையை உதிர்த்து விட்டு சென்றாள். குழந்தை பை சொல்லிவிட்டு விழிகளால் சிரித்து அறையை விட்டு வெளியேறியது. சென்னை சாலிகிராமத்தில் தான் வேலை செய்யும் திரைப்பட அலுவலகத்திலிருந்து ஒரே பாய்ச்சலில் நந்தனின் உடல் மனம் எல்லாமும் 10 வயது கரைந்து அனிதாவின் காதலனாக மயிலாடுதுறையில் இருந்தான். கல்லூரியில் கருத்து மோதலில் ஆரம்பித்து பின் ஒன்றுபட்ட ரசனைகளால் ஒருவரால் ஒருவர் ஈர்க்கப்பட்டு நந்தனும் அனிதாவும் காதலிக்க தொடங்கினார்கள். பெரும்பாலான திரைப்பட உதவி இயக்குநர்களின் காதல்களில் நிகழும் அதே கிளைமேக்ஸ் தான் அவர்கள் காதலிலும் ஏற்பட்டது. எந்த ரசனையால் ஈர்க்கப்பட்டு அனிதா நந்தனை காதலிக்க தொடங்கினாளோ அதே ரசனை பல்கி பெருகி திரைப்பட இயக்குனர் ஆகவே வேண்டும் என்ற அவனது கனவை எதிர்க்க தொடங்கினாள். அவள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கியதுமே அவனை வேலைக்கு ஆயத்தமாக சொல்லியிருந்தாள். அவனோ தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களின் அலுவலகங்களுக்கு போய் உதவி இயக்குநராக வாய்ப்பு தேடுவதையே முழுநேர பணியாக செய்து கொண்டிருந்தான். அவன் சினிமாவை தொழிலாக எடுத்துக்கொள்வதை அவள் விரும்பவில்லை. காதலா சினிமாவா என்பதில் சினிமாவே ஜெயித்தது. 6 வருடங்களுக்கு முன் ஒருமுறை ஊருக்கு செல்லும் போது திருவிடை மருதூர் கோயிலில் அவள் கணவனோடு லாங் ஷாட்டில் பார்த்தவன் இப்போது க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது 4 வயது குழந்தைக்கு தாயாகியிருந்தாள். அன்றைக்கு அடுத்தடுத்து வந்த குழந்தைகளில் சிலர் சிறப்பாகவே நடித்தனர். ஒரு குழந்தை நடித்தது அனிதாவின் குழந்தையைப் போலவே இருந்தது, அல்லது நந்தனுக்கு அப்படி தோன்றியது. இயக்குனர் எப்போதுமே 8 மணி வாக்கில் அன்றன்றைக்கு எடுத்த காணொலிகளை பார்ப்பது வழக்கம். இன்னைக்கு ஆடிஷன் பண்ணின வீடியோவை எல்லாம் பார்த்துடலாமா நந்தா என்றார் இயக்குனர். மடிக்கணினியை இயக்குனரின் முன்பு விரித்தான் நந்தன். ஒவ்வொரு காணொலியாக பார்த்து கொண்டே வந்தார். அந்த காணொலிகள் எல்லாமே அன்றைய நாளில் சரியாக வசனம் பேசி நடித்த குழந்தைகளுடையவை. ஆனால் அதில் அவரை எந்த குழந்தையின் காணொலியும் கவரவில்லை என்பது கணினி வெளிச்சத்தில் அவர் முகத்தில் தெரிந்தது. நேற்று ஒரு குழந்தைய காட்டினீங்களே, அதை தவிர வேற எதுவும் தேராது போல இருக்க. இயக்குனர் சொல்வது காலையில் 2வது கணவனுடனும் பிரச்சனை என்று வந்திருந்த பெண்மணியின் குழந்தையைத்தான். நந்தன் உடனே உற்சாகமாகி, சார் அப்படின்னா அந்த குழந்தையவே பேசிடலாம் சார், காலையில கூட அந்த அம்மா குழந்தையோட வந்திருந்தாங்க, பாவம் கஷ்டப்படுற ஃபேமிலி சார். இயக்குனர் அவனை ஒரு பார்வை பார்த்தார். படாரன கதவை திறந்து உள்ளே வந்தான் பாலாஜி. தலைவரே, இந்த சுமாரா பண்ணின குழந்தைங்க வீடியோஸ் எல்லாம் காப்பி பண்ணிடலாமா இல்ல டெலிட் பண்ணிடவா, அதான் கேட்டு போலான்னு வந்தேன் என்று பாலாஜி கேட்க, எங்க இங்க காட்டியா என்று இயக்குனர் கேமராவை வாங்க நந்தனுக்கு இதயத்துக்குள் யாரோ காற்றடிப்பது போல இருந்தது. அதில் இருக்கும் அனிதாவின் குழந்தை நடித்த காணொலியை மட்டும் இயக்குனர் பார்த்துவிடக் கூடாது என தவிப்படைந்தான் நந்தன். இயக்குனர் கேமராவில் உள்ள காணொலிகளை ஒவ்வொன்றாய் பார்க்க தொடங்கினார். குழந்தைகளின் பிழைகளோடு கூடிய உரையாடல்களில் தன்னை மறந்து சிரித்தார். அடுத்தடுத்த காணொலியை அவர் சொடுக்கும் போதும் நந்தனுக்கு பதற்றம் அதிகரித்தபடி இருந்தது. ஆதிராவின் காணொலி வந்தவுடன் அவர் முகம் பளிரிட்டது. அதை பார்த்த நொடியில் தன் காதலியின் குழந்தைதான் இந்த படத்தில் நடிக்கப் போகிறது என்பது நந்தனுக்கு புரிந்துவிட்டது. நந்தன் எதிர்பார்த்த சொல்லைத்தான் இயக்குனர் கூறினார். யோ, இந்த குழந்தையா? அவர் சொன்னது இதுதான் இறுதி என்பதாக இருந்தது. ஓ சரிங்க சார், தப்பு தப்பா பேசினாலும் இந்த குழந்தைகிட்ட தான் நான் எதிர்பார்த்த ஆன்மா இருக்கு, அதானே அந்த கேரக்டருக்கு ரொம்ப முக்கியம். ஆமா சார். குழந்தையோட பேரண்ட்ஸுக்கு இப்பவே போன் பண்ணுங்க, நடிப்புக்கு ட்ரெயின் பண்ணிக்கலாம், நாளையிலிருந்து குழந்தைக்கு டயலாக் ரிஹர்சல் ஆரம்பிச்சிடலாம். நந்தனுக்கு விழிகள் வெளியே வந்து விழுந்துவிடும் போல் இருந்தது. போன் செய்தான். ஒரு ஆண் குரல் எடுத்தது. அனிதாவின் கணவன். நந்தனுக்கு திடுக்கிட்டது. சார், உங்க குழந்தையத்தான் எங்க படத்துல பிரைமரி கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நந்தன் சொற்றொடரை முடிப்பதற்குள், நோ, படிக்கிற குழந்தைய நடிக்க வைக்கிறதாவது? என் டாட்டர் நடிக்க மாட்டா சார், நீங்க வேற குழந்தை பாத்துக்கோங்க, உரத்து சொல்லிவிட்டு போன் துண்டிக்கப்பட்டது. நந்தனுக்கு குழந்தை நடிக்காது என்று அவன் கூறியதை விடவும்
போனை துண்டித்த கையோடு அவன் அனிதாவை அடிப்பது போலவும் அவளை திட்டுவது போலவும் நினைவுகள் காட்சிகளாக தலைக்குள் ஓடின. குழந்தை நடிக்காது என்ற தகவலை சொல்ல இயக்குனர் அறையை நோக்கி நடந்தான். போன் அடித்தது. அதே எண்ணிலிருந்து மறுபடியும் திட்டுவதற்காக போன் செய்கிறானோ என்று பதில் அளிக்க தயங்கினான். திரும்ப திரும்ப இரண்டு முறை அடிக்கவும் போனை எடுத்தான். அனிதா தான் பேசுகிறாள். ஹலோ சார், சாரி சார், அவங்க அப்பா பேசினதை நீங்க எதுவும் எடுத்துக்காதீங்க. குழந்தைய எப்ப கூட்டிட்டு வரணும் சார்? சற்று அமைதிக்கு பிறகு சுதாரித்த நந்தன், நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துருங்க, டைரக்டரை மீட் பண்ணிடலாம். நந்தனின் குரல் எதிர்முனையில் அனிதாவையும் மௌனமாக்கியது. நந்தனிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாலும் மன்னிப்பு கேட்டுவிட்டுத்தான் பேச வேண்டும் என நினைவெழுந்தது அனிதாவுக்கு. தான் சினிமாவில் உதவி இயக்குநராக முயற்சி செய்ய போகிறேன் என்றபோது தன்னை விட்டு பிரிந்தவள் இன்று தன் குழந்தையின் விருப்பத்திற்கென அதே சினிமாவுக்குள் வருவதும் அதிலும் தன்னிடமே வருவதும் நந்தனுக்கு தான் படித்த எழுதிய எந்த திரைக்கதையை விடவும் சுவாரஸ்யமானதாகப்பட்டது. மறுநாள் காலை அலுவலகத்தில் மடிக்கணினியில் தட்டச்சு செய்து கொண்டிருந்தான் நந்தன். வெளியில் வாசலில் செப்பல கலட்டு முடியலமா என்ற குழந்தையின் குரல். இருப்பு கொள்ளாது எழுந்தவனுக்கு உடலெங்கும் ரோமக்கால்கள் குத்திட்டு நின்றன. அவளின் பிறந்த நாளுக்கு நந்தன் வாங்கி கொடுத்திருந்த கடல் நீல வண்ண சுடிதாரை அணிந்து வந்திருந்தாள் அனிதா. அவளை நேருக்கு நேர் பார்த்ததும் நந்தனின் முகத்தசைகள் புன்னகைக்க இயலாமல் திமிரிக் கொண்டிருந்தது. அன்றைய நாளை விடவும் இன்று அலங்காரம் சற்று கூடியே இருந்தது. புருவங்களுக்கிடையே குங்குமத்தால் குட்டியூண்டு பாலம் போட்டிருந்தாள். கேமரா பிளாஷ் போல பிரகாசித்த அனிதாவின் கண்களுக்குள் பரிதாபமாய் நின்றிருந்தது நந்தனின் உருவம். நந்தனை கண்டவுடன் புன்னகையுடன் ஓடி வந்தாள் குழந்தை ஆதிரா. நெடுநாள் பழகியவனைப் போல அவனை தூக்கச் சொல்லி அவனது கரத்தில் அமர்ந்து கொண்டாள். அவன் முகத்தை நோக்கி, உங்க பேரு டண்டனா? ஆம் என்பது போல இமைகளை மூடித் திறந்து குழந்தையை பார்த்து புன்னகை செய்தான் நந்தன். இயக்குனர் வந்துவிட்டார். அலுவலகமே பரபரப்பானது. குழந்தைகளுக்கான நடிப்பு பயிற்சி அளிக்கப் போகும் பெண்மணி வந்திருந்தார். இயக்குனர் அனிதாவிடமும் குழந்தையிடமும் பேசிய பிறகு மிகுந்த திருப்தி அடைந்தவராக பயிற்சியாளரிடம், இன்னைக்கே ட்ரைனிங் ஆரம்பிச்சிடுங்கம்மா என்றார். ஓகே சார் என்றார் பயிற்சியாளர். குழந்தை எப்படியெல்லாம் நடிக்க வேண்டும், அதன் உடல் மொழி எப்படி இருக்க வேண்டும், வசன வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன் தரப்பின் தேவையை சொன்னார் இயக்குனர். இப்படி இருக்கலாமா சார், இப்படி பேசலாமா என்று தன் தரப்பை கூறினார் பயிற்சியாளர். இயக்குனரும் பயிற்சியாளரும் பேசுவதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தது குழந்தை. அந்த அறையில் அதைவிடவும் தத்ரூபமான நடிப்பை நடித்துக் கொண்டிருந்தார்கள் நந்தனும் அனிதாவும். ஆடிஷன். சிறுகதை கேட்டீர்கள். எழுதியவர் செந்தில் ஜெகநாதன். குரல் ஃபாத்திமா பாபு.